எக்ஸ் ஆர் ஒன் ஃபிஃப்டி வந்து பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவ் இருக்குது செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்கு வண்டி வண்டியில் கொடுத்துருக்க ஸ்ப்ளிட் சீட்ஸும் சரி வண்டியோட கிளிப் ஆன் பாஸும் சரி நல்ல அக்ரஸிவான ரைடிங் ஸ்டான்ஸை கொடுக்குற மாதிரி இருக்குது ஆர் ஒன் ஃபைவ் வேர்ஷன் த்ரீ எப்படி இருக்கோ அதே மாதிரி நல்ல அக்ரெஸிவான ரைடிங் ஸ்டான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு அண்ட் தென் வந்து வண்டியோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்தீங்கன்னா வண்டியை பவர் பண்ணுறது ஒன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் டிச் என்ஜின் செட்அப் கொடுத்துருக்காங்க வண்டியில் வந்து ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இருக்குது டிஒயச்சி என்பது ஆக்சுவலாக வந்து ஆர் ஒன் ஃபைவ் ஆர்ன்னு தெரியல எப்படின்னா சிங்கிள் ஓவர்ஹெட் கேம் தான் இருக்குது இது என்னென்ன டபுள் ஓவர்ஹெட் கேமர் தான் வண்டியோட பெர்ஃபார்மென்ஸ் வந்து இன்னும் எக்ஸலென்ட்டாக இருக்கும் வண்டியோட டாப் ஸ்பீடும் சரி வண்டியோடய ஓவரால் பர்ஃபார்மென்ஸ் வந்து இந்த எஸ்ஓஹெசி என்ஜினோட டிஒஎஹெசி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆனால் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிஒஎச்சி செட்டப் கொடுப்பாங்களான்னு தெரியல பிரைஸ் பாயிண்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அண்ட் தென் வண்டியோட பவர் அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் பிஹெச்பி அண்ட் டார்க் வந்து ஃபோர்டீன் நியூட்டன் மீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டா ஆர் ஒன் ஃபைவ் த்ரீ ஜிஎச் அண்ட் டார்க் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் நியூட்டன் மீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் வண்டி வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் லோ ஹென்டும் சரி மிட் ரேஞ்சும் சரி எஸ்பெஷலாக டாப் அண்ட் வந்து எக்ஸலன்ட்டாக இருக்கும் இந்த ஜிஎஸ் எக்ஸ் ஆர் ஒன் ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வண்டியில் வந்து சிக்ஸ் பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து கிளச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்லிப்பர் கிளச் இல்லை நார்மல் கிளச் தான் இன்டர்நேஷ்னல் அப்படி தான் இருக்கு ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போதும் அதே மாதிரி தான் வரும் அதில் எந்த டிஃப்ரன்சஸ்ஸுமே இருக்காது ஆனால் வண்டியோட இன்னொரு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா அண்ட் தென் வருது வந்து இந்தியன் மார்க்கெட் மிப்பா டுவெல் பர்ஃபார்மென்ஸ் ஏற்ற மாதிரி பிரேக்கிங்கும் அந்த அளவுக்கு இருந்தால் சூப்பராகவே இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இருக்க போது ஜிஎஸ்எக்ஸ் ஆர் ஒன் தென் வண்டியோட சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனலாகவும் அவங்க வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து மோனோசாக் தான் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அதுல எந்த டிஃபரன்சஸுமே இருக்க போறது இல்லை இன்டர்நேஷ்லாக ஜிஎஸ்எக் ஆர் ஒன் ஃபிஃப்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்தியன் இருக்க போது வண்டியோட லுக்ஸும் சரி வண்டியில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸும் சரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் சரி அதே மாதிரி தான் இருக்கப்போது எந்த விதமான டிஃப்ரன்சஸ்ஸுமே இருக்க போகிறதில்லை அண்ட் தென் வண்டியோட ஹெட்லாம்ஸ் இருக்க பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் எல்இடி ஹெட்லாம் யூனிட் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஜிக்ஸர் எஸ்எஃப்லாம் பார்த்துருப்போம் நல்லா பவர்ஃபுல்லான எல்இடி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான எல்இடி தான் வர போகுது அண்ட் தென் டெயில் செக்ஷனும் பார்த்தீங்கன்னா எல்இடி தான் ஆக்சுவலாக இந்த ஜிஎஸ்எக்ஸ் ஆரோடயோட இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா வண்டியோட ரைடர் சீட் ஹைட் தான் செவன் எயிட்டி ஃபைவ் எம்எம்ன்றதுனால ஷார்ட்டர் ரைடர்ஸ்க்கும் சரி டாலர் ரைடர்ஸ்க்கும் சரி செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் ஆர் ஒன் ஃபைவ் வேர்ஷன் த்ரீ எடுத்தீங்கன்னா அதோட சீட் ஹைட் வந்து எயிட் ஃபிஃப்டின் எம்எம் ஸோ அது வந்து மோஸ்ட்டாக வந்து டாலர் ரைடஸ்க்கு தான் சூட் ஆகும் ஆல்ரெடி ரிவியூ கொடுத்தேன் இப்போ டூ டேஸ் முன்னாடி தான் போட்டிருக்கேன் அந்த ரிவ்யூ இன் கேஸ் நீங்கள் பார்க்கலாம் மேலே இருக்க அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ வந்து அது டாலர் ரைடர்ஸ்க்கு தான் சூட் ஆகும் ஸோ ஜிஎஸ்எக்ஸ்ஆர் வந்து செவன் எயிட்டி ஃபைவ் எம்எம் தான் சீட் ஹைட்டு ஸோ வந்து ஷார்ட்டர் ரைடர்ஸ்க்கும் சரி டாலர் ரைடர்ஸ்க்கும் சரி இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் பார்த்துருக்கேன் ஒரு கம்ப்ளீட்லி ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் போது ஆல்ரெடி வந்து ஜிக்சர் எஸ்எஃப் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுல்லி டிஸ்ட்ளே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இருக்குது ஆனால் அது வந்து நெகட்டிவ் எல்சிடி யூனிட்டாக இருக்குமா இல்லை வந்து நார்மல் எல்சிடியாக இருக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஏன்னா வந்து இன்டர்நேஷ்னலி வந்து நெகட்டிவ்லேயும் ஜிஎஸ்எஸ்ஆர் இருக்குது நார்மல் எல்சிடி டி இருக்குது ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணும்போது எந்த மாதிரி லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஜிஎஸ்எக் ஆர் ஒன் ஃபிஃப்டி வந்து பார்க்குறதுக்கு செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்குது வண்டியோட ரைடிங் ஸ்டான்ஸும் சரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷார்ட்டர் ரைடர்ஸ் அண்ட் டாலர் ரைடர்ஸ் ரெண்டு பேருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது நல்ல பாசிட்டிவான விஷயம் வண்டியில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் வண்டியோட பெர்ஃபாமன்ஸ் வண்டியோட பவர் எல்லாமே வந்து ஆர் ஒன் ஃபைவ் வேர்ஷன் த்ரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது வண்டியோடய ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னலி பார்த்திங்கன்னா வண்டியோட ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ருப்பை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆன் ரோட் அப்படின்ற மாதிரி வருது ஸோ ஜிஎஸ்எக்ஸ் ஆர் ஒன் ஃபிஃப்டி வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகுமா ஆக்சுவலாக வந்து டூ வீக்ஸ் முன்னாடி இங்கே ஏட்ரியன் சுசுக்கி அம்பத்தூரில் இருக்குது அங்கே வந்து ஒரு ஜிக்சர் ஈவெண்ட் வச்சுருந்தாங்க அதில் வந்து ஜிக்சரோட ஒரு டாப் அஃபீஷியல் ஒருத்தர் வந்தார் நான் அவர் கூட டிஸ்கஸ் இருந்தேன் ஃபெப்ல வந்து ஆட்டோ எக்ஸ்போ போகிறது என்ன பைக்ஸ்லாம் லான்ச் பண்ண போகிறீங்க அண்ட் தென் வந்து பிஎஸ் சிக்ஸ் ஜிக்ஸருக்கே நீங்கள் என்ன அப்டேட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் ஜிக்சர் பிஎஸ் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அப்டேட்ஸ் மட்டும் எதுவும் இருக்காது கேட்டலிக் கன்வெர்டர் தான் நாங்கள் ஆட் பண்ணுவோம் மற்றபடி பெரிய அப்டேட்ஸ் எதுவும் இருக்காது பிஎஸ் சிக்ஸ் நாம்ஸ்க்கு கட்டுப்பட்டு வண்டியை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க லான்ச் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோட டூ ஃபிஃப்டி வருது ஒன் ஃபிஃப்டி வந்து அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போகல ஸோ இன்ட்ரோடர் டூ ஃபிஃப்டி வருது அண்ட் தென் பர்க்மேன் ஸ்ட்ரீட் ஒன் ஃபிஃப்டி ஸ்கூட்டர் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் தென் இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் அவர் என்ன சொன்னார்னா இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்எக்ஸ்ஆர் ஒன் ஃபிஃப்டி வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருது ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து அதை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் நான் அவர்கிட்ட கேட்டேன் சரி ஆட்டோ எக்ஸ்போவில் ஷோகேஸ் பண்ணால் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டேன் அவர் என்ன சொன்னார் இந்த யோர் மிட் இல்லைன்னா யோர் ரெண்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்எக்ஸ்ஆர் ஒன் ஃபிஃப்டி வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு வர சான்சஸ் நிறைய இருக்குது வண்டிக்கு வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த வண்டி வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தால் நீங்கள் ஆர் ஒன் ஃபைவ் வேர்ஷன் த்ரீயை விட்டுட்டு இதை கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்எக்ஸ் ஆர் ஒன் ஃபிஃப்டியோட இந்தியன் லான்ச் அப்டேட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் இந்த வண்டியை பற்றி ஜிஎஸ்எக்ஸ் ஆர் ஒன் ஃபிஃப்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்